அன்பர்களே வணக்கம். நான் உங்கள் செஃப் செபுலன். நியூ கிரேஸ் கேட்டரிங் ஃபேமிலி சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வரவேற்று கொள்ளுங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு காலிஃபிளவர் பக்கோடா எப்படி செய்யறது அப்படிங்கறத பற்றி நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். தேவையான பொருட்களை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். காலிஃபிளவர் ஒன்று பெருசு எடுத்துருக்கிறேன், கார்ன்ஃபிளவர் எடுத்துருக்கிறேன், மைதா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சால்ட், குமின் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், ஆயில். இப்போ நேரே செய்முறை விளக்கத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த காலி ஃப்ளவரை கட் பண்ணிக்கிறேன். காலி ஃப்ளவர் கட்டிங் முதல் பார்த்துக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளவர் பூவை மட்டும்தான் எடுக்கிறேன். எடுத்து வந்து அந்த பூக்களை வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கிறேன். பார்த்துக்கோங்க, பூ பூவாக கட் பண்ணியிருக்கிறேன், பூ பூவாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை நான் இப்போ வந்து ஆஃப் பாயில் பண்ணுறேன். பாயில் பண்ணுறது காரணம் என்னென்னா, இது கொஞ்சம் சாஃப்டாகும். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விஷயம், இந்த காலிஃப்ளவர் எப்போவுமே வந்து உள்ளுக்குள்ளாடி சில பூக்களில் சின்னதாக புழுக்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த புழுக்கள் கூட என்னென்னா, இந்த பாயில் பண்ணுற டைமில் எல்லாமே வந்து சப்போஸ் அப்படி இருந்தால் வெளியே வந்துடும். நான் இதை வந்து டைரெக்டாக பாயில் பண்ணுறேன். நான் கரண்ட் அடுப்பில் போடுறேன், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 5 மினிட் இருக்கிற டைமில் ஒரு ஆஃப் பாயில் ஆயிரும். அந்த டைமில் நம்ம வந்து இது அரிப்பில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ப்ராசஸ் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இது 1 மினிட் ஆயிடுச்சு கொதிச்சு. பார்த்துக்கோங்க, நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, ஆஃப் பாயில் ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இதை இப்போ அரிப்பில் எடுத்து போடுறேன். அரிப்பில் எடுத்து போட்டு தண்ணி நல்லா வடியிட்டு, தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸில் அடுத்த ப்ராசஸ் வந்து செய்கிறேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் டைரெக்டாக வந்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து போடுறேன். பார்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கு தேவையான சால்ட்டை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர். பிளாக் பெப்பர் பவுடர் ரொம்ப நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் சில்லி பவுடர் ஸ்பைசஸுக்கு. கொஞ்சம் குமின் பவுடர். கொஞ்சம் எல்லோ பவுடர் கலருக்கு. இந்த ஸ்பைசஸை சேர்த்து நான் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் கொஞ்சம் இதில் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா ஆட் பண்ணி இதை நல்லா வந்து கலந்து விட்டுறேன். நல்லா கலந்து விட்டு கூடவே வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் அதுக்கு வேண்டி தான் நான் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்ந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இல்லை, நல்லா நீட்டாக மிக்ஸ் ஆகிட்டு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணலை. ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம காலிஃப்ளவரை ஆஃப் பாயில் பண்ணோம், அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதில் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம், அது ஒரு தப்பும் இல்லை. இப்போ நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5 மினிட் வந்து அப்படியே ஊற வைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு அந்த ஸ்மெல் எல்லாம் அதோடய எஃபெக்ட் நல்லா வந்து இந்த பூவில் பிடிக்கும். அப்போ இந்த 5 மினிட் இது 5 இல்லை 10 மினிட் இது நல்லா ஊறுற டைமில் அதுக்குள்ளாடி நம்ம கடாயில் வச்சு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கிற டைமில், சூடாகிற டைமில் இதுவும் வந்து நல்லா ரெடி ஆயிடும்.
இப்போ வந்து கடாய் அடுப்புல வச்சு எண்ணெய் விடுறேன். ஒரு 5 நிமிஷத்துல எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடும். அந்த டைம்ல நம்ம பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான் காலிஃப்ளவர். இப்போ 5 நிமிஷம் ஆகுது, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம காலிஃப்ளவர்ல போட்டிருக்க ஸ்பைசஸும் அதில் பிடிச்சி காலிஃப்ளவரை இப்போ பொரிக்கிறது ரெடியாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒன்று ஒன்றா எண்ணெயில் எடுத்து போடுறேன், போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு தனி தனி எடுத்து போட்டுக்கிறேன். காலிஃப்ளவரில் கொஞ்சம் தண்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து எப்பவுமே ஸ்பைசஸ் ரொம்ப பிடிக்காது. பூவில் நல்ல பக்காவாக ஸ்பைசஸ் பிடிக்கும். இப்போ நான் எல்லாமே போட்டுட்டேன். இனி இது ஒரு கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் இது வந்து ஃப்ரை ஆகட்டு. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்க வேண்டியதான். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிட்டு நான் இந்த ஸ்டேஜில் இதை வந்து திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகி வருது பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் எல்லா பீஸுகளுமே திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இது ரெடி ஆகிட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிட்டு. இந்த ஸ்டேஜில் நான் இதை வந்து ஆயிலிருந்து வெளியெடுக்கிறேன். எடுத்து போட்டுட்டேன். இது 2 மினிட்ஸ் எண்ணெய் வடியாது. ஆயில் வடிஞ்ச உடனே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிட்டு எண்ணெய் நல்லா வடிஞ்சிருக்குது. இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் டைரக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி ஒரே ஒரு பீஸை எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்துக்கோங்க, கடிக்கிறது எவ்வளோ உங்களுக்கு தெரியுது, எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு. நான் ஃப்ளவர் கூட ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணலை, எல்லாமே வந்து நார்மலாக தான் போட்டிருக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு வர அந்த ஸ்மெல்லு, கார்ன்ஃப்ளவர் போடுற டைம்ல உங்களுக்கு சொன்னால் அது கொஞ்சம் கிறிஸ்பியாக கொடுக்கணும்னு ரொம்ப பக்கமாக இருக்குது. நான் கடிக்கிற டைம் நீங்கள் பார்த்தீங்க, பார்த்துக்கோங்க எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு. பார்த்துக்கோங்க, சத்தமே உங்களுக்கு தெரியுது, சூப்பர் டேஸ்டாக இருக்குது. இது ஈவினிங் உங்களுக்கு டீக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். டீக்கை கூட இதை நீங்கள் வந்து சும்மா கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செய்து வச்சுட்டு தேவைப்படும்போது கூட உங்களுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நல்ல டேஸ்டாக இருக்கு. காலிஃப்ளவர் சம்மந்தமான எல்லா ரெசிபிஸும் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பாக்ஸ்